தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்கள் மத்திய அரசின் திட்டங்களை அறிந்து பயன்பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு இந்த விழிப்புணர்வு யாத்திரை நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் வேளாண் திட்டங்களை பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய விஞ்ஞானிகள் விரிவாக எடுத்துரைத்து வருகின்றனர். இதேபோன்று அஞ்சல் துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள், இலவச எரிவாயு இணைப்பு வழங்கும் உஜ்வாலா திட்டம், வங்கிகள் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் காப்பீடு உள்ளிட்ட திட்டங்கள், சென்னை உர நிறுவனம் செயல்படுத்தி வரும் ட்ரோன் மூலம் திரவ உரம் தெளிக்கும் பயிற்சிகள், நியாயவிலை கடைகள் மூலம் வழங்கப்பட்டு வரும் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டம், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசின் திட்டங்களை துறை சார்ந்த அலுவலர்கள் விரிவாக எடுத்துரைத்து வருகின்றனர். கிராமப்புறங்களில் நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் யாத்திரையில் துறை சார்ந்த அலுவலர்கள் கூறும் கருத்துக்களை கூர்ந்து கவனிக்கும் பெண்கள் அது குறித்த சந்தேகங்களை அப்போதே கேட்டறிந்து வருகின்றனர். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இலவச எரிவாயு இணைப்பு வழங்குவதற்கான உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற்ற பயனாளிகள் தங்கள் மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றனர். என் பேர் ஹேமலதா, நான் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கேன், ராணிமுகனூரில் இருக்கேன். இங்கே வந்து நாங்கள் விவசாயம் தான் பண்ணுறோம். இதுக்கு முன்னே வந்து இப்போ அடுப்பில் தான் நாங்கள் சாப்பாடு செஞ்சிட்ருந்தோம். அது இப்போ அதனால எங்களுக்கு வந்து கண்ணில் பாதிப்பட்டுருச்சு. அதுக்கு வந்து எதுவுமே செய்ய முடியாதங்காட்டி இந்த மோடி திட்டத்தில் உஜ்வாலா திட்டத்துலேருந்து கேஸ் இலவச கேஸ் வந்தது. அது வந்ததுக்கப்புறம் சீக்கிரமாக சாப்பாடு செஞ்சு முடிச்சிடுறோம், பிள்ளைங்களும் நேரமாக ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோம். எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிரதமர் மோடிக்கு ரொம்ப நன்றி. என் பேர் வாசுகி. எங்களுக்கு வந்து உஜ்வாலர் திட்டத்திலேருந்து இப்போ சிலிண்டர் கொடுத்ததுனால ரொம்ப வசதியாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் காட்டில் தான் வெட்டி சமையலாக செஞ்சிட்ருந்தோம். இப்போ வந்து எங்களுக்கு கேஸ் கொடுத்ததுலேருந்து பரவாயில்ல, கொஞ்சம் உதவியாகவும் இருக்குது. நாங்கள் வேலைக்கும் போயிடுறோம், அதே மாதிரி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு சீக்கிரம் சாப்பாடு செஞ்சு அனுப்பிடுறோம். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிரதமர் மோடிக்கு ரொம்ப நன்றிங்க. உஜ்வால் திட்டத்து மூலிமா சிலிண்டர் கொடுத்தாங்க, எங்களுக்கெல்லாம் கூட வந்துச்சு, நாங்களாம் கூட வாங்கிக்கிறோங்க. பரவாயில்ல, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த விழிப்புணர்வு யாத்திரை மூலம் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நல திட்டங்களை தாமும் அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தி வருகின்றனர் தருமபுரி மாவட்ட பொதுமக்கள். பொதிகை செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.